நேசன் டிவி யூடியூப் சேனல். அன்வார் கைகள் கட்டப்பட்டு விட்டது. மலாய்க்காரர் அல்லாதாரின் அரசியல் நலனுக்கு பாடுபடும் எண்ணம் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு இருந்தாலும் தற்போது அவரது கைகள் கட்டப்பட்டுவிட்டன என பினாங்கு மாநிலத்தின் இடைக்கால துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி கருத்துரைத்துள்ளார். மலேசிய அரசியல் வளர்ச்சிக்கு மலாய்க்காரர் அல்லாதாரின் வாக்குகளும் பங்களிப்பும் முக்கியம். அதேபோல தேசிய அரசியல் நீரோட்டத்தில் மலாய்க்காரர் அல்லாதாரும் இணைத்து கொள்ளப்பட வேண்டியதும் அவசியம். ஆனால் தற்போது மலாய்க்காரர் வாக்குகளை நோக்கி அரசியல் சிந்தனை குவிந்திருக்கின்றது. இதன் காரணமாக மலாய்க்காரர் அல்லாதாரின் நலன் பின்னுக்கு தள்ளப்படும் நிலை உள்ளது என பேராசிரியர் ராமசாமி தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர் அல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் பிரதமருக்கு உள்ளது. ஆனால் அவ்வாறு செயல்பட முடியாமல் காலச்சூழல் அவரது கைகளை கட்டி போட்டுள்ளது எனவும் பேராசிரியர் ராமசாமி கருத்துரைத்துள்ளார். சுஷ்மா கைதிகளின் குடும்பத்தார் உண்ணாவிரத போராட்டம். 69 சுஷ்மா கைதிகளை பிரதிநிதித்து அவர்களின் குடும்பத்தைச் சார்ந்த 100 பேர் சுங்கைபுலோ சிறைச்சாலை வளாகத்தின் முன்புறம் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 34 சுஷ்மா கைதிகள் சுங்கைபுலோ சிறைச்சாலையில் ஓர் ஆண்டு தொடங்கி 3 ஆண்டுகள் வரையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய கைதிகள் அலுஸ்தார் சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு 28 நாட்களுக்குள் வழக்கு நடத்தப்பட ஏதுவாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று நடப்பு சட்டத்தை மீறி இவர்கள் ஆண்டு கணக்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் இன்று நடத்தப்பட்டது. சட்ட ரீதியான பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்கும் நோக்கில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டதாக போராட்டத்தை ஏற்று நடத்திய நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் டத்தோ கலைவாணர் குறிப்பிட்டார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள 69 சுஷ்மா கைதிகளுக்கும் நியாயம் வழங்கப்பட வேண்டும். ஓராண்டு தொடங்கி 3 ஆண்டுகள் வரையில் அவர்கள் வழக்கு ஏதுமின்றி தடுத்து வைக்கப்படுவது சட்டவிரோத மனித உரிமை மீறலாகும் என போராட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் கைதிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் கணேசன் எம் கிருஷ்ணன் குறிப்பிட்டார். தனது தொகுதிக்குட்பட்ட இடம் என்பதால் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கு வந்தார். இங்கிருந்த சிறார்களுக்கு உணவு அளித்தார். பெரியவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தங்களை வந்து பார்க்க வேண்டும் என கோரி அனைவரும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகின்றனர். பேரா மாநில மாவீரர் தினத்தில் சுல்தான் நஸ்ரின் ஷா. மாவீரர் தினத்தை ஒட்டி பேரா மாநில அளவில் நடைபெற்ற மாவீரர் வரவேற்பு தினத்தில் மாநில சுல்தான் நஸ்ரின் ஷா கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேரா மாநில அரசவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பேரா மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஸ்ரீ ஹசன் பஸ்ரி, மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ சரானி முகமது ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 400 மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் அணிவகுப்பை நடத்தினர். ஸ்லாங்கோர் பினாங்கில் மலாய் வாக்காளர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை. ஸ்லாங்கோர் மற்றும் பினாங்கு மாநிலங்களில் மலாய்க்கார வாக்காளர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இம்முறை அவ்வளவாக கண்டு கொள்ளவில்லை. பிரிகாத்தான் கூட்டணியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் மலாய்க்கார வாக்காளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே இருதரப்பும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் காரணமாக 2 மாநிலங்களிலும் மலாய்க்காரர் அல்லாதார் வாக்குகளை கவர்வதற்கான முயற்சிகளில் 2 தரப்புமே ஆர்வம் காட்டவில்லை என்பதே தற்போதைய நிலையாக உள்ளது. இந்த நிலையில் மாற்றம் ஏற்படுத்தி மலாய்க்காரர் அல்லாதார் வாக்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சன்வே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அரசியல் ஆய்வு பேராசிரியர் வாங் சின்ஹாட் கோரிக்கை விடுத்துள்ளார். என்றாவது ஒரு நாள் கிளாந்தானை பக்காத்தான் கைப்பற்றும்.
இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கிளாந்தான் மாநிலத்தை பக்காத்தான் கூட்டணி நிச்சயமாக கைப்பற்றும் என கடிலான் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுங்கைத்துவாவில் நடைபெற்ற மடானி பிரச்சார நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய போது ரஃபீசி ரம்லி மேற்கண்டவாறு தெரிவித்தார். கிளாந்தான் மாநிலத்தில் குடிநீர் பஞ்சமும் வேலையில்லா திண்டாட்டமும் மக்களை தொடர்ந்து வாட்டி வருகிறது. இப்போது இல்லாவிட்டாலும் வருங்காலத்தில் கிளாந்தான் மாநில மக்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டு பாஸ் கட்சியை வெறுத்து ஒதுக்கி தள்ளி பக்காத்தானுக்கு ஆதரவு தருவார்கள். அப்படி ஒரு நன்னாள் உடனே வராது என்பது தெரிந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அது நடக்கத்தான் போகிறது என ரஃபீசி ரம்லி பேசியுள்ளார். கலிமா அல்லாஹ் விவகாரத்தை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதா? பரிக்கத்தான் கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கலிமா அல்லாஹ் விவகாரத்தை அரசியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது அவரது அரசியல் முதிர்ச்சியற்ற நிலையை காட்டுவதாக புகிட் பண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெர்லினா அப்துல் ரஷீத் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கருத்துரைத்துள்ளார். சமய விவகாரங்களை முதுகில் சுமந்து அரசியல் குதிரை ஓட்டத்தை நடத்துவது முட்டாள்தனமாகும். பல்லின மலேசியர்களை பிளவுபடுத்தும் வகையில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் முஹிடின் யாசின் 3R நிபந்தனையை மீறுகிறார் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மலேசியர்களை இன ரீதியாக பிளவுபடுத்தும் சூழ்ச்சிகளில் ஈடுபடுவோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஷெர்லினா போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளார். சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. பாஸ் கட்சி மீது பேரா அரண்மனை போலீசில் புகார். 2013 பிப்ரவரி மாதம் 19 திகதி பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா ஆட்சி இருந்த உரையின் ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு பாஸ் கட்சி தனது பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி கொண்டது குறித்து பேரா அரண்மனை போலீசில் புகார் செய்துள்ளது. பண்டஹரா ஸ்ரீ மகாராஜா ஜெனரல் தான் ஸ்ரீ டாக்டர் முகமது ஜைடி ஜைனுடீன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அப்போதைய நிலையில் பேரா சுல்தான் பாஸ் கட்சியினை பாராட்டியிருக்கும் காணொளி தற்போதைய பிரச்சாரத்துக்காக கையாளப்படுவது தவறாகும். தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருப்பவர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் செய்யப்பட்டுள்ளதாக முகமது ஜைடி அறிவித்துள்ளார். சீன பிரஜையை வைத்து கனிம வளத்தை அள்ளும் MBI நிறுவனம். கெடா மாநில மந்திரி பசார் டாத்து ஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் தலைவராக இருக்கும் மந்திரி பசார் கெடா இன்கார்பரேட்டட் எனப்படும் MBI நிறுவனத்தில் சீன நாட்டு பிரஜை ஒருவர் பணியாளராக நியமிக்கப்பட்டு இருப்பது அம்பலமாகி உள்ளது. சீன நாட்டு பிரஜை MBI நிறுவனத்தில் பணியாளராக நியமிக்கப்பட்டு இருப்பது குறித்து போலீஸ் புகார் ஒன்றை பெற்றுள்ளது என கெடா மாநில போலீஸும் உறுதிப்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் சீக் மாவட்டத்தில் உள்ள இயற்கை மண் சார்ந்த கனிம வளங்களை சுரண்டி எடுக்கும் திருட்டுத்தனம் கடந்த மாதம் அம்பலமாகி உள்ளது. MBI நிறுவனத்துக்கு தாம் தலைவர் என்றாலும் அதன் செயல்பாடுகள் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என சனுசி இதற்கு முன்னர் மறுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சீனாவை சேர்ந்த ஏஜென்சி ஒன்றின் உரிமையாளர் MBI நிறுவனத்தின் பணியாளராக நியமிக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. சீனாவில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இயற்கை கனிம வளங்களை தோண்டி எடுப்பது இவரது வேலையாகும். இதுவும் தமக்கு தெரியாமல் நடந்த ஒன்று என மந்திரி பசார் கூறப்போகிறாரா என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது. 2.5 மில்லியன் வெள்ளி போதைப் பொருளுடன் நால்வர் கைது. 2.5 மில்லியன் வெள்ளி மதிப்பு கொண்ட மெத்தபெட்டமின் போதைப் பொருளுடன் நால்வரை கைது செய்திருப்பதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஸ்ரீ ஹசன் பஸ்ரி அறிவித்துள்ளார். கிளேபாங் த்ரோபிகா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முதல் நடவடிக்கையில் இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் வழி கம்புங் ராப்பாட் பகுதியில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் போதைப் பொருள் தொடர்பான கடுமையான குற்றப்பதிவுகள் போலீஸ் பதிவேட்டில் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் போது 2 கார்கள், 1 மோட்டார் சைக்கிள், 1 தங்கச்சங்கிலி,
ஒரு ஜோடி தங்கத்தோடு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 74,267 வெள்ளியாகும். பேரா மாநிலம் முழுவதும் உள்ள 145,000 போதை பித்தர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகிக்க இவர்கள் வகுத்திருந்த திட்டம் போலீசாரால் முறியடிக்கப்பட்டது என முகமது யூஸ்ரி ஹசான் தெரிவித்தார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.